எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஸ்நாக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல பென்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு அரிசி பருப்பு அளவு பாத்திரலாம். நான் இங்க 200 கிராம் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். பொங்கலுக்கு பச்சை அரிசினா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இத நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு. 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் பாசி பருப்பு கரெக்டா இருக்கும். அதையும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பியும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப பொங்கல் எப்படி பண்றதுன்னு பாத்தறலாம். ஒரு பிரஷர் குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பியும் சேர்த்தறலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் வச்சிருக்கோம். இதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொங்கல் வந்து நல்ல குழஞ்சி வெந்து வந்தாதான் நல்லா இருக்கும். அதனால கூடுதலாவே தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்ப பாருங்க லைட்டா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல லிட் க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் விசில் போட்டுறலாம். 5 விசில் மிதமான தீயில விடுங்க. அப்பதான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். பிரஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க நல்லா அடியெல்லாம் பிடிக்காம நல்லா குழஞ்சி வந்திருக்கு நம்மளோட பொங்கல். இப்படி இருந்தாதான் பொங்கல் சாப்பிடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பொங்கல் இருக்கமா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்க கூடாது. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணி பாருங்க, தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிரலாம். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 5-6 முந்திரியை இப்படி உடைச்சு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டத்தையும் 10 செகண்ட் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை. சீரகம் வந்து கடைசியா சேர்த்துக்கோங்க. முதலே சேர்த்துட்டீங்கன்னா கரிஞ்சிரும். கடைசியா சேர்க்கிறப்ப அழகா பொரிஞ்சு வரும். இப்ப எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பொங்கல்ல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாதத்துல இந்த நெய் நல்லா கோட் ஆகணும். அது போல நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க நல்லா குழைய வந்திருக்கு. நல்லா ஷைனிங்கா இந்த நெய்யெல்லாம் கோட் ஆகி இருக்கு. இப்போ சுட சுட இந்த பிரமாதமான பொங்கலை நம்ம பரிமாறிடலாம். நம்ம சேனல்ல வரலட்சுமி விரதத்துக்கு நிறைய பிரசாதம் இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். மறக்காம செக் பண்ணுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Sudha Sampath. Bye bye.